பிரைஸ் த லார்ட், ஹல்லே லூயா. டிசம்பர் 19 கிறிஸ்துமஸ் தயாரிப்பின் 19வது நாளிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இன்று இந்த வாரமானது அமைதியின் வாரமாக கொண்டாடப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலும் இல்லத்திலும் சுமக்க நாம் அவரிடம் அமைதிக்காக மன்றாடுவோம். எல்லா வேலைகளையும் எடுத்து வைத்துவிட்டு ஆண்டவருடைய சன்னதியில் அமைதியாக 5 நிமிடம் நாம் அமர்வோம். அமைதியின் தூதனாகிய புனித பிரான்சிஸ் அசிசி வழியாக எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவர் அமைதியை தர நாம் அவரிடம் மன்றாடுவோம். கண்களை மூடி எங்கெல்லாம் நாம் அமைதியை துளைத்தோமோ அதை இப்பொழுது சற்று சிந்திப்போம். இதோ அவசர வேலையாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம் அமைதியாக 1 நிமிடம் இருப்பதற்கோ அல்லது உறங்குவதற்கோ நாம் தயாராக இல்லை. புனித பிரான்சிஸ் அசிசி எவ்வளவு அமைதியாக வாழ்ந்தார் என்றால், எல்லோரிடமும் அன்பு கொண்டிருந்தார். அன்பு உள்ளங்களில் இருந்தால் அமைதி தானாக வரும். இதோ இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அற்புத குழந்தை இயேசுவை நாம் இதோ இன்னும் 7 நாட்களில் அற்புத குழந்தை இயேசு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வர தயாராக இருக்கின்றார். அதற்காக நம்மை நாமே தயார்படுத்துவோம். இன்றைய ஜபம், வாழ்வும் வழியும் உண்மையும் உயிருமான இறைவா, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களுக்கு அமைதியை தாரும். நீரே ஒரு அமைதியாக எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வந்தடையும் சுவாமி. எல்லா துன்பத்துயர துக்க கலக்க ஏக்கங்களையும் மறந்து இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரே ஆன்மாதான் உயிருள்ளது என்பதை உணர்ந்தவர்களாய், யோவான் 6:63 இறை வார்த்தை கூறுவது போல, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது, தூய ஆவியே நிலை என்பது போல, தூய ஆவியில் நிலைத்து நிற்க இதோ தூய ஆவியின் கனியாகிய இந்த அமைதியை எங்களுக்கு அளித்து எங்களை உம்முடைய கருவிகளாக பயன்படுத்தும் எம் இறைவா. ஆமேன்.